வணக்கம். இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நயந்திரா பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நயந்திராக்கு என்ன பிரச்சனை, அவங்க பற்றி இருக்கிறா இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்குது, அவங்களுக்கும் வயசாகிட்டுதான் போயிட்டு இருக்கு, பிரச்சனைகள் இருக்காதா என்ன. ஸோ அழகு வந்துட்டு குறைய கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்துட்டு நயந்திரா குழந்தைங்களை தத்தெடுத்தாங்க அப்படின்ட்டு நான் சொல்லுங்க. சமூக வலைதளத்தில் ஒரு பரவலாக ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு, எதுக்குமா தத்தெடுக்கணும், உனக்கும் விக்னேஷ்வனுக்கும் அந்தளவுக்கு ஒன்றும் ஏஜ் ஆகிட்டுலையே அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்தாலும் இது வரைக்கும் அது சம்மந்தமாக அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லுங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டும். நயந்திரா அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, லேடி சூப்பர் ஸ்டார், ரொம்ப அழகாக இருப்பாங்க, அதனால தான் தமிழ் சினிமாவில் இவ்வளோ நாள் வந்துட்டு நிலைச்சிருக்காங்க. இப்போ ரொம்ப ஸ்மார்ட்டான மூவாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப முக்கியத்துவம், அதாவது கதாநாயகிகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கிடைக்கிற கதாபாத்திரமாக எடுத்து நடிச்சிட்டு இருக்காங்க, அதனால தான் இன்னும் தாக்கு பிடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையிலே இது நயன்தாரா தானா, ஆக்சுவலாக நயன்தாரா கிடையாது போல, நயன்தாராக்கு டூப் போடுறவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு நான் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை நடிச்சிருந்தாங்கல்ல, ஸோ அந்த படத்தில் வந்துட்டு ஒரு சில ஃபோட்டோக்கள் வெளியே வந்துச்சு, அதுக்கப்புறமா ஒரு சில ஃபோட்டோக்கள் வெளியே வந்திருக்கு. இந்த ஃபோட்டோலாம் வச்சு பார்த்தா நயன்தாராக்கு உண்மையிலே வயசாச்சு தான் போட்டுருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அந்த கனெக்ட் படத்துடைய ஃபோட்டோஸ் பார்த்தா சத்தியமாக இது நயன்தாராவாக இருக்க வாய்ப்பே கிடையாது, நயன்தாரா டூப் தான் யாரும் நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு நயன்தாரா ரொம்ப வயதான தோற்றத்தில் இருக்காங்க, ரொம்ப வயசானியம் போகாமல் இருக்காங்க. அந்த படத்துலையும் வந்துட்டு ஓரளவுக்கு மேக்கப்லாம் போட்டு தான் நடிச்சிருந்தாங்க, ஆனால் இந்தளவுக்கு வயசான மாதிரி தெரியலையே, வேறு ஏதாவது படத்துக்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜவான் படத்தில் கூட ஓரளவுக்கு நல்லா தானே இருக்காங்க, ஏன் இந்த ஃபோட்டோ ஷூட்டில் இப்படி இருக்காங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேச்சு போயிட்டு இருக்கு. உண்மையிலே இது நயன்தாரா தானா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. டவுட்டே தேவையில்ல, நயன்தாரா தான் வயசானால் எல்லாம் மாறுறது தானாங்க, ஆனால் நயன்தாரா இவ்வளோ சீக்கிரம் இப்படி மாறுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல, மேக்கப் இல்லாமல் இப்படி தான் இருப்பாங்க போல. தமிழ் இந்து முடிச்சு தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்.